வணக்கம் சார். நீங்கள் இது வரைக்கும் 6 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. அதில் ஃபஸ்ட்டாக வந்த 5 படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்குது. கடைசியாக வந்த இந்த படம் 3 நேஷனல் அவார்டுக்கு நாமினேஷன் ஆகிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் இது வரைக்கும் 5 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். நான் ப்ரொடியூஸ் பண்ண 5 படமே பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய ஹிட். என்னோட டைரக்டர்ஸ் எல்லாருமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு டைரக்டர்ஸ். அப்படிப்பட்டேன்னா ஃப்ரெஷராக நான் உங்களையே வர சொல்லியிருக்கேன் தெரியுமா? உங்களோட ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன், ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுத்திருக்கீங்க. நானே அந்த படத்தோட டிராவல் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதான் உங்களை கூப்பிட்டு சான்ஸ் கொடுக்கலான்னு வர சொன்னேன். ஆமாம், ஷார்ட் ஃபிலிமில் டைரக்டர் பை ஜாவோன்னு போட்டிருந்தீங்களே, உங்களை யாரு ஜாவோ? புரியலையே. ஜே ஃபார் ஜெனி, ஏ ஃபார் அம்மு, வி ஃபார் வெரோனிகா, ஓ ஃபார் ஓவியா. சூப்பர், நைஸ். ஆமாம், உங்களை யாரு ஸ்கிரிப்ட் ரைட்டர்? எதுவுமே இல்ல. நீங்க வேணும் பண்ணுங்கள, பக்கத்துல தான் என் கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. ஒரு 1 வீக் ஸ்டே பண்ணிட்டு என்னை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஒரு நல்ல ஸ்கிரிப்டா ரெடி பண்ணுங்களேன். கண்டிப்பா நம்ம பண்ணுவோம். அவங்க என்ன கடவுளா ப்ரே பண்ற? என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க கடவுள் இல்ல, கடவுளுக்கும் மேல. யார் இவ? குடிச்சது நம்ப இவ போதான மாதிரி பேசிட்டு இருக்கா? போட்டோ மாட்டி வச்சா மட்டும் பெரிய டைரக்டர் ஆயிடுவியா? ஒழுங்கா ஒரு கதை சொல்லி ப்ரொடியூசர் ஓகே பண்ண முடியல. அதான் ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காங்கல்ல, கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்கிரிப்டா ரெடி பண்ணிடலாம்டி. கிழிச்ச பேய் படம்னா எப்படி தெரியுமா இருக்கணும்? பார்க்கும் போதே அப்படியே நமக்கு நடக்கிற மாதிரியே இருக்கணும். இந்த வாரமா பேய் படம்னா ரியாலிஸ்டிக்காக இருக்கணும். உன்னால் முடியலன்னா சொல்லிடு, சும்மா நானும் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை மாத்தி சுத்தாது, சரியா? ஏய், இங்க வா, இந்தா இது போய் டஸ்ட்பின்ல போடு. பாப்பா, போன காரியம் என்னடா ஆச்சு? இல்லம்மா, ப்ரொடியூசருக்கு கதை பிடிக்கலன்னு சொல்லிட்டாருமா. ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காருமா, அதுக்குள்ள ஒரு நல்ல கதையா அவர் பயப்படுற மாதிரி ரெடி பண்ணும். அவ்வளோதானம்மா,
அதுக்கே இப்படி பேசுறவ. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கதையை ரெடி பண்ண பாரு சரியா? அது உன்னால முடியும் கண்ணு, உடம்பு பார்த்துக்க சரியா? எதா இருந்தாலும் அம்மாவுக்கு போன் பண்ணணும். வச்சுட்டாமா? போய் பாரு. ஸோ ஏண்டா அது இந்த நேரத்தில்? யாரையும் காணோம். வெறோ ஓவியா, அம்மு எங்கடி இருக்கீங்க? வெரோனிகா, ஓவியா, வெறு பேத்தாதீங்க. அம்மு விளாடாதீங்க. ஓவியா, அம்மு ஜெனி எங்க இருக்கீங்க? எங்கடி இருக்கீங்க? யாரு யார் அழுறது?
இப்ப யாரும் கேக்குறல்ல. எங்கடி இருக்கீங்க? மேல அம்மு சின்சியரா ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்க போல இருக்கு. போற போக்க பார்த்தா 1 வீக்ல தேவைப்படாது போல இருக்கு. அம்முவா
என்னடி பண்ற? நான் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சிட்டேன்டி. ஓ, ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சிட்டியா? பார்க்கலாம். நீங்க சொன்ன ஸ்கிரிப்ட் பெருசா என்ன இம்ப்ரெஸ் பண்ணல. பக்கத்துல தான் என் கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, ஒரு 1 வீக் ஸ்டே பண்ணிட்டு ஹாரர் ஸ்கிரிப்ட்னா ஏதோ நமக்கே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கணும், ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கணும். டேடி, நம்ம கதையெல்லாம் எழுதி வச்சிருக்க. நமக்கு நினைத்ததெல்லாம் எழுதி வச்சிருக்க, ரியலிஸ்டிக்கா இருக்கு. வாவ், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சான்ஸே இல்ல. ஐ அம் இம்ப்ரஸ். கண்டிப்பா இந்த ஸ்கிரிப்ட் நம்ம படம் பண்றோம். ஏய், சம்மல. ஆமாண்டி. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கதையை ரெடி பண்ண பாரு, சரியா? அது உன்னால முடியும் கண்ணு. போட்டோ மாட்டி வச்சா மட்டும் பெரிய டைரக்டர் ஆயிடுவியா? ஒழுங்கா ஒரு கதை சொல்லி ப்ரொடியூசர் ஓகே பண்ணுவாங்க. கிழிச்ச பேய் படம்னா எப்படி தெரியுமா இருக்கணும்? பார்க்கும் போதே அப்படியே நமக்கு நடக்கிற மாதிரியே இருக்கணும். உன்னால முடியும்னா சொல்லிடு. சும்மா நானும் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை மாத்தி சுத்தாத, சரியா? நீங்க சொன்ன ஸ்கிரிப்ட்ல அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பயப்படுற மாதிரி இருக்காத தர வேண்டி. இந்த கதை உனக்கு தான் வச்சு, இப்போ அதை ஒத்துக்கிறியா? நான் ஒரு நல்ல டைரக்டர்னு. சார், என்ன கேட்டீங்க? இந்த படம் அவார்டுக்கு நாமினேஷன் ஆயிருக்குல்ல, அதை பற்றி தான் கேட்டேன். ஒன் செகண்ட். என்ன நினைக்கிறேன்னு சொல்ல முடியல, ஆனால் இதுக்கெல்லாம் யார் காரணம் சொல்ல முடியும்? நம்மள பல பேர் சொல்லியிருக்கோம், உயிரை கொடுத்து வேலை செய்கிறோம், உயிரை கொடுத்து வேலை செய்கிறோம் சொல்லிட்டு. ஆனால் இந்த படத்துக்காக தன்னோட உயிரையே கொடுத்து ஸ்கிரிப்ட் பண்ண அம்முக்கு தான் இந்த வெற்றியை சேரும். இந்த உலகத்தில் கேவலமான ஒன்று என்னென்னா, ஒருத்தரோட திறமையை திறமை இல்லைன்னு சொல்கிறது தான். இப்போ சினிமா ஃபீல்டு எடுத்துக்கோங்க, பல ப்ரொடியூசர் பல கோடி போட்டு எடுக்கிற ஒரு படத்தை, பல டைரக்டர்ஸ் பல வருஷமாக கஷ்டப்பட்டு தன்னோட பிள்ளையாக நினைக்கிற ஒரு படத்தை, கேவலம் ஒரு 5 நிமிஷம் வீடியோக்காக ரொம்ப மோசமான விமர்சனம் கொடுக்குற ப்ளூ சட்டை மாறன் போன்ற ஆட்கள் இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க. இவரை மாதிரி பச்சை சட்டை, கருப்பு சட்டை, வெள்ளை சட்டை, ஏன் சட்டையே போடாத எத்தனையோ மாற நமக்குள்ள இருக்கறாங்க. ஓ, மூஞ்சிலாம் கனடல பாத்திருக்கியா? இதுல ஆக்டிங் ஒரு கேடு. என்னடா ஃப்ரேம் இது? இதுல நீ கேமராமேன் வர ஆக போறியா?
ரோட்டில் நின்று கைத்தட்டி காசு வாங்கினேன் இல்லாமல் உனக்கெல்லாம் எதுக்கு சினிமா ஆசை? இந்த மாதிரி பல பேர் அவமானப்பட்டிருக்கிறாங்க. ஏன் பல பேர் அவமானப்பட்டுருக்காங்க, இன்னும் பல பேர் அவமானப்பட போகிறாங்க. அவங்க எல்லாருக்கும் இக்குறும்படம் சமர்ப்பணம்.